ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிடர் கழகத்தினுடைய வழக்கறிஞர் மதிவதனி அவர்கள், வணக்கம். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வருகின்ற விமர்சனம் இந்து மத பண்டிகைகளுக்கு உங்கள் வாழ்த்து சொல்வதில்லை அப்படிங்கிறது. குறிப்பாக தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி போன்ற விழாக்களை இவங்க வந்து வாழ்த்து முதலமைச்சர் சொல்வதில்லை அப்படின்னு இன்றும் அதே போன்ற ஒரு விமர்சனம் வருது. ஏன் நீங்கள் மற்ற மத பண்டிகைக்கெல்லாம் வாழ்த்து சொல்கின்ற முதலமைச்சர் திட்டமிட்டு விநாயகர் சதுர்த்திக்கும் தீபாவளிக்கு மட்டும் தவிர்க்கிறார், அதில் என்ன அரசியல் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, முதல்ல வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றதே மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அடிப்படையில் வேறுபாடு இருக்கு. ஏன் அப்படின்னா, முதல்வராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொறுப்பேற்றப்ப இந்த அமைச்சரவையை நான் பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறேன்னு சொன்னார். அதனுடைய எதோடைய தொடர்ச்சி எது அப்படின்னு சொன்னா, முதலில் நான் பெரியாருடைய மாணவர், என்னுடைய வாழ்வினுடைய வசந்த காலம் என்பது பெரியாரோடு பயணித்த காலங்கள் என்று அண்ணாவே ரொம்ப உறுதியா சொன்னாரு. அப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்படின்றது பெரியாருடைய வழியாக சுயமரியாதையை, சமத்துவத்தை, சமதர்ம கொள்கைகளை பேசக்கூடிய ஆட்சியாக தான் கடந்த கால வரலாற்றுகளிலும் இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. அதற்கு அண்ணாக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் ஒரு, அவர் எவ்வளவு பெரிய சீரிய பகுத்தறிவுவாதி அப்படின்றது அவருடைய பட வசனங்கள் தொடங்கி அவருடைய சட்டமன்ற உரைகள்ல ஆரம்பித்து செய்தியாளர்கள் பேட்டி வரை அவர் எந்த அளவிற்கு வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிராக நின்றார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அவருடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு. சரி, இவங்களுக்குலாம் என்ன இந்து மதத்தின் மீது வெறுப்பு? நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வரக்கூடிய கேள்விகளுடைய சாரம் அதுதான். உங்களுக்கு ஏன் இந்து மதத்தின் மீது வெறுப்பு அப்படின்னு? இது இந்து மதத்தின் மீது வெறுப்பு அல்ல, மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு. மனிதத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றின் காரணமாகத்தான் இந்து மதத்தினுடைய, இந்துத்துவாவினுடைய வெறுப்பு வந்து நமக்கு வருது. அதுவும் என்னன்னா, தனி மனிதர்கள் மீது வெறுப்பு கிடையாது, அந்த சித்தாந்தம் மீது, வர்ணாசிரமம்ன்ற கோட்பாடு மீது. அப்ப ஒரு அரசு அப்படின்றது அனைவருக்குமான அரசாக இருக்கிறது. கிறிஸ்தவத்திற்கோ இல்ல கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதத்தினுடைய பண்டிகைகள்ல எதுலையுமே ஜாதிகளை பற்றிய குறிப்பு இல்ல. நீ மேலானவன், நீ கீழானவன், பூணம் போட்டவங்கதான் வசதி, மற்றவர்கள் எல்லாம் கீழே, கீழ் ஜாதி, மேல் ஜாதி, பிரம்மனுடைய தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், தலையில் பிறந்தவன் என்ற கான்செப்ட் வந்து எந்த மதத்திலையுமே இல்ல. அப்ப இந்து மதத்தில் நம்முடைய மக்களை, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட இந்து மக்களாக இருக்கக்கூடியவங்க நம்ம சகோதரர் தானே. இன்னைக்கு நம்ம வாழ்த்து சொல்லல அப்படின்னா, நான் நம்மன்னு சொல்றது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்த்து சொல்லல, முதல்வர் வாழ்த்து சொல்லல அப்படின்னு சொன்னா, நீ என்னுடைய சகோதரனை கீழானவன் சொல்ற, தீபாவளியில திராவிடர்கள் எல்லாம் அரக்கர்கள்னு சொல்ற, அப்ப கருப்பின மக்கள் எல்லாருமே அசுரர்கள்னு சொல்ற, கருப்பின மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கொலகாரவங்க, அவங்கள நம்ம சூதாடுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க என்று தேவர்களால் திராவிடர்கள் கொல்லப்பட்ட ஒரு கதையாக புனையப்பட்டது தீபாவளி. அதே மாதிரிதான் விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா, இன்னும் ஒருபடி நான் மேல போய் சொல்றேன், திமுக இல்ல எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வது என்பது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது. ஏன் அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுன்னா, தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவிலேயே எது முதன்மையானதுன்னு கேட்டோம்னா, சட்டமன்றமோ பாராளுமன்றமோ பிரதமரோ குடியரசுத் தலைவரோ கிடையாது, அரசியல் சட்டம் தான் முதன்மையானது. அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ரொம்ப தெளிவாக சரத்து 51AH, ஆர்டிகல் 51AH ஒரு அரசனுடைய கடமை என்பது, ஒரு குடிமகனுடைய கடமை என்பது அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது. அப்ப அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும்னு சொன்னா, இன்றைக்கு சாவர்கர் வந்து ஒரு பறவை மீது ஏறி போனாரு அப்படின்றத 2022 இருக்கு எங்களை போன்ற இளைஞர்கள் நம்பல. கேள்வி கேட்கிறோம், அவ்வளவு வெயிட் இருக்க ஒருத்தர் ஒரு சின்ன பறவை மேல எப்படி ஏறி போக முடியும்னு? இதே கேள்விய இந்த விநாயகர் சதுர்த்தி கதை வந்தப்ப நம்முடைய முன்னோர்கள் கேட்டிருந்தாங்கன்னா, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திய பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் கலவரத்துக்கு கையில எடுத்திருக்க மாட்டாங்க. நான் அடிப்படையில ஒரு அறிவியல் படிச்ச பொண்ணு, நீங்க கேள்வி கேட்கக்கூடிய நீங்களும் ஒரு அறிவியல் படித்தவர், கேட்கக்கூடியவங்களும் அறிவியல் படித்தவங்க இருப்பாங்க. எப்படி மனிதர்களுக்குள்ள ஒரு யானை முகம் வரும், அழுக்கல ஒரு குழந்தைய செய்ய முடியுமா, இப்படியான கேள்விகளை, இது சாதாரணமான கேள்வி. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு அரசனுடைய கடமை என்பது அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது. அப்ப நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு அரசு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறது சட்டத்திற்கு புறம்பானது. ரெண்டாவது, இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அது ஒரு கடவுள் நம்பிக்கை.
ஆனால் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார், இந்துத்துவ கூட்டங்களுக்கு அது ஒரு கலவர பொருள். விநாயகர் உருவம் என்பது மற்றவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை, ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கும்பலுக்கு அது ஒரு கலவர பொருள். அப்ப நீங்க கலவரத்தை தூண்டுவதற்காக ஒரு கருவியை பயன்படுத்தினால் அதற்கு எதிராக தான் இந்த அரசு நிற்கும், அந்த அரசு அப்படிதான் நிற்க வேண்டும் என்பதை தான் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். இல்ல, நீங்க சொல்ற இந்த வாதம் ஒரு ஒரு லா ஸ்டூடெண்டாக கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்து காண்பித்து நாம் அறிவியலுக்கு பக்கமாக இருக்க வேண்டும் என்பது ஏதோ பெரியார் கட்சியினுடைய கொள்கை மட்டுமல்ல, கான்ஸ்டியூஷனே அதை வலியுறுத்துது, மூட நம்பிக்கைக்கு ஆதரவாக இருக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறீங்க. இந்த மூட நம்பிக்கைங்கிற கான்செப்டை திமுக ஏன் கிறிஸ்தவர்களுக்கும் விவிலியத்துக்கும் குரானுக்கும் அப்ளை பண்ணுறது இல்லைங்கிறத தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்போ ஒரு இந்துத்துவவாதி உங்களுக்கு என்ன தெரியும் பதில் சொல்லுவார், அதெல்லாம் இதுக்கு பதில் சொல்ல மாட்டார், இப்போ நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டார். இதை நீங்கள் வந்து கல்யாணம் ஆகாமலேயே கன்னிமேரி அவங்க வந்து அவதரித்தார், இயேசு அவதரித்தார்னு சொல்கிறத மட்டும் நீங்கள் அப்படியே ஏற்றுக்குவீங்களா, அதுக்கு மட்டும் நீங்கள் வாழ்த்து சொல்வீங்களா, அவர்கள் நடத்திய அற்புதங்கள் பலரசங்கள்லாம் இதாக மாறுச்சே அப்படின்னு விவிலியத்தில் இருப்பது, இல்லை குரானில் சொல்லி நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அதை மட்டும் எப்படி நீங்கள் பெரியாரிஸ்டாக ஒரு நாத்தியவாதியாக அதை மட்டும் எப்படி அப்ளை பண்ணுவீங்க? ஏற்றுக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க, இல்லாட்டி எல்லாத்தையும் விமர்சிங்க. அதனால் கரெக்டாக தீபாவளி விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் உங்கள் சயின்டிஃபிக் பார்வை வருது அப்படின்னு தான் கேட்பாங்க அவங்க. இது ஒரு சரியான கேள்வி. ஒரே ஒரு திருத்தம், பெரியாரிஸ்டுகளோ நாத்திகவாதிகளோ நாங்கள் எதையுமே நம்புறதில்ல. இப்போ பேசக்கூடிய நான் திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய கருப்பு சட்டைக்காரர்களுக்கு இயேசு மேலேயும் நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் மேலேயும் நம்பிக்கை இல்லை, இந்து மதத்தில் இருக்க எந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. இன்னும் சொல்லணும்னா கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னது எல்லா கடவுளையும் சேர்த்துதான். அப்ப எந்த மத நம்பிக்கைகள் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்லது இதே போல நாளைக்கு வரக்கூடிய முற்போக்கான அரசுகளாக இருக்கலாம், இல்ல கடந்த காலத்திலிருந்து ஒரு முற்போக்கான அரசாக இருக்கலாம், இவங்களுக்கு என்ன ஒரு நிர்பந்தம் இருக்கு அரசியல் கட்சிகளுக்கும் இயக்கத்துக்கும் வேறுபாடு என்னன்னா, மக்களுடைய நம்பிக்கைகளை அவர்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அரசியல் கட்சிகள் தள்ளப்படுறாங்க. அப்படி தள்ளப்படும் போது மூட நம்பிக்கை சார்ந்த செயல்களையும் அவங்க செய்யறதுக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா திமுக ஒரே ஒரு இடத்துல வேறுபட்டு எங்க நிக்குதுன்னா, இப்ப கிறிஸ்தவத்தில் மூட நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, மதம்ன்றதே மூட நம்பிக்கை தான். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு, மூட நம்பிக்கை இல்லைன்னு. இல்லாத ஒன்றை நம்புவதே மூட நம்பிக்கை தான். அப்ப கடவுள் நம்பிக்கையும் ஒரு வகையான மூட நம்பிக்கை தான். ஆனா நீங்க கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாத்திலையும் ஜாதியத்தையோ வர்ணாசிரமத்தையோ பறைசாற்றக்கூடிய மனுவுக்கான வேலை அங்க இல்ல. இப்ப பைபிள்ல நீங்க எந்த பக்கத்தை புரட்டி பார்த்தாலுமே ஜாதிகளை பற்றி பிரித்து பார்ப்பதற்கோ இல்ல இவங்கதான் படிக்கணும் இவங்க படிக்க கூடாது, இன்னார் படிக்க வேண்டும் இன்னார் படிக்க கூடாது, நீ கோவிலுக்குள்ள வரலாம் சர்ச்சுக்குள்ள, நீ சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது, சர்ச்சுடைய பாதிரியாராக இந்த சமூகம் தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது. அதே போல குரான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதர்களை பிரிக்கக்கூடிய எந்த விதமான சொல்லோ அல்லது அவர்கள் பேசக்கூடிய செயலோ கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, இப்ப அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும்னு சொல்லி முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தவர்களை உயர் நீதிமன்றமும் அது செல்லும்னு சொல்லியிருக்கு. அதற்கு எதிராக யாரு உச்ச நீதிமன்றத்தை அணுகுறாங்க, கிறிஸ்தவர்களா இஸ்லாமியர்களா? கிடையாது. இதே இந்துக்களில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அனைத்து ஜாதியினரெல்லாம் அர்ச்சகராக கூடாதுன்னு துடிக்கிறாங்க. ஏன், எல்லா ஜாதிக்காரர்களும் இந்து தானே. அப்ப இந்த நூலளவு வேறுபாடுதான் கிறிஸ்தவத்திலும் இஸ்லாத்திலும் ஜாதியை சொல்லக்கூடிய எந்த விதமான அறிகுறிகளும் இல்ல. ஆனா அதற்கு பிறகு மனிதர்கள் அதை தோற்றுவிச்சுட்டாங்க. அப்ப கிறிஸ்தவத்திலும் இஸ்லாத்திலும் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அதே நேரத்திலே ஜாதியை பேசாமல் நாம் எல்லாரும் ஒண்ணு, ஈகை திருநாள், நீங்க வாங்க சாப்பிடுங்க எல்லாரும் வாங்க என்று அழைக்கக்கூடிய பண்டிகைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வாழ்த்து தெரிவிக்கிறது. எனவே இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. ரொம்ப தெளிவாக எங்களுக்கு எந்த நம்பிக்கையிலும் உடன்பாடு இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அரசியல் தேவை அல்லது தேர்தல் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஆனால் அதிலும் அவர்கள் கொள்கை உணர்வோடு ஜாதியை பேசக்கூடிய இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வது கிடையாது. அப்ப விநாயகர் சதுர்த்தி தீபாவளிங்கிறத மக்களுடைய கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயமா மட்டும் பார்க்கல, அதை சார்ந்து தமிழினத்தினுடைய பண்பாட்டு ஒரு மீட்பு பிரச்சனையாகும், அது தமிழர் பண்பாட்டு அரசியலுக்கு எதிரான ஒரு கருத்தியில் முன்வைக்குது அப்படிங்கிற அந்த அரசியல் இருக்கிறதுனால தான் இது ரெண்டையும் நீங்க வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. திமுக வந்து அப்படிதான் பாக்குது. அடிப்படை வேறுபாடே அதுதான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இஸ்லாமோ கிறிஸ்தவமோ இந்தியாவில் தோன்றிய மதங்கள் கிடையாது.
அது எல்லாருக்குமே தெரியும். அப்ப யாரோ ஒருவர் வந்து அந்த மதத்தை தோற்றுவித்தால் கூட இங்க இருக்கக்கூடிய பண்பாட்டையோ கலாச்சாரத்தையோ தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையோ சீர்குலைக்கு அந்த மதங்கள் முற்படல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாரும் அங்க இருந்து அரேபில இருந்து வந்த இஸ்லாமியர்கள் இந்தியால இல்ல, இங்கே இருந்து இஸ்லாத்த மாறினவர்கள் தான் இருக்காங்க. அப்ப எதை அவங்களை தூண்டுச்சுன்னு சொன்னா, நீ என்ன தொட்டா தீட்டு பார்த்தா பாவோன்ற சக மனிதனை எட்டி நின்னு பாக்குற, யாரோ ஒருவர் வந்து என்னை கட்டி தழுவுறாரு, இந்த நீயும் மேல குல்லா போட்டுக்க, நீயும் குரான வாசி, நீயும் என் கூட மசூதிக்கு வான்னு கூப்பிடுறாரு, அப்ப அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு போனவங்கதான். கிறிஸ்தவர்கள் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, படிப்பும் கல்வியும் மருத்துவமும் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஜாதியை காரணம் காட்டி புறக்கணிக்கப்பட்டது. அப்ப நீ ஜாதியை காட்டி எனக்கு படிப்பு தரல மருத்துவம் தரலன்னு சொன்னா, அதை ஒருவர் தருகிற போது அன்பு செய்கிற போது அங்க போனவங்கதான். அப்ப இப்படி மதம் மாறிய யாருமே இங்க இருக்கக்கூடிய அமைதியையோ ஒற்றுமையோ சீர்குலைப்பதற்கு கிடையாது. ஆனால் இதே மதத்தில் இருந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவாவை பேசக்கூடியவர்கள் அதே கிறிஸ்தவர்களை அடிக்கிறாங்க, இஸ்லாமியர்களை அடிக்கிறாங்க, கலவரத்திற்கான பொருளாக விநாயகரை உற்பத்தி பண்றாங்க. இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் தான் விநாயகர். ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கோ அல்லது நம்ம சொல்லக்கூடிய இஸ்லாமிய விநாயகர் தமிழர் கடவுள் இல்லையா? அப்ப 100% அவர் தமிழர் கடவுள் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, சங்ககால இலக்கியத்தில் விநாயகர் பற்றிய அவருடைய பெயரை பற்றிய குறிப்பு கூட கிடையாது. பக்த இலக்கியங்களில் பின்னால செருகப்பட்டது. இன்னும் சொல்லணும்னா, 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இறக்குமதி செய்யப்பட்டவர் தான் விநாயகர். இந்த விநாயகர் இறக்குமதி கூட எப்படி நடக்குதுன்னா, அது வந்து மக்கள் முதல் புரிஞ்சுக்கணும், இந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப முருகனோட பற்றிய குறிப்பு சங்ககால இலக்கியத்தில் இருக்கு. அப்ப நீங்க சங்ககால இலக்கியத்தில் இருந்த முருகன் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இறக்குமதி செய்யப்பட்ட விநாயகருக்கு எப்படி தம்பியானாருன்றதை எதுக்காவது யோசிச்சிருக்கோமா? அது அதை விட என்னன்னு கேட்டா, விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு வகையான பார்ப்பனர்களால் மட்டும் அவர்களுடைய குடும்ப விழாவா கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை. 1894 பாலகங்காதர திலகர், நம்ம எல்லாருக்குமே தெரியும் திலகர்னாலே இங்க ஒரு பெரிய அவர்தான் வந்து ஒரு அமைதி தூதுவர் மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு. பாரதியாரோட குருநாதரே திலகர் தானே? பாரதியாருக்கு வரலாறு தெரிந்து அவர் குருவா ஏத்துக்கிட்டாரா இல்ல ஜாதிய பற்றுதலோடு ஏத்துக்கிட்டாரான்றது நமக்கு சந்தேகமான. இல்ல, அவருடைய அவருடைய மீசை முறுக்கு இது எல்லாமே நான் அவரை பார்த்து வைத்துக் கொண்டேன், அவரே பதிவு செஞ்சிருக்கிறார் பாரதியார். அது எந்த காரணத்தின் அடிப்படையில் அப்படின்றது, ஜாதிய பற்றுதல் காரணமான்றது சந்தேகத்துக்குரிய கேள்வியா இருக்கு. 1894 நம்ம எல்லாருமே தெரியும் பிளேக்ன்ற நோய், இப்ப எப்படி கொரோனான்னு நம்ம பதறோமோ அதை விட கொடுமையாக கொத்து கொத்தாக மனிதர்கள் செத்தாங்க. இதுக்கு என்ன காரணம்? இப்ப பாருங்க, மலேரியா வருது கொசு காரணம்ன்றாங்க, டெங்கு வருது கொசு காரணம்ன்றாங்க. அப்ப கார்பரேஷன்ல இருந்து வந்து மருந்து அடிப்பாங்க. இப்ப நான் போய் வெளியே நின்னுட்டு, கொசுவெல்லாம் நீங்க கொல்லக்கூடாது, கொசு வந்து என்னுடைய மதத்தினுடைய ஒரு வாகனம், இதை நீங்க கொன்னீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லி நான் பேசுனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்னை அடிப்பாங்களா மாட்டாங்களா? ஏமா, நோய் வந்துட்டு இருக்கு, கொசுவை கொல்ல வேண்டாமான்னு. 94 என்ன ஆகுதுன்னா, 1894 பிளேக் என்ற நோய் பரவுவதற்கு காரணம் எலிகள்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இந்த எலிகளை எல்லாம் கொல்லணும். ஆனா எலிகளை கொள்வது சாதாரணமான காரியம் இல்ல, நமக்கே தெரியும். வீட்டுல இருக்கிற எலியை கொள்றதே சாதாரணமான காரியம் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய எல்லா எலியையும் கொல்லணும்னு அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய ஆட்சி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. எலிகளை எல்லாம் கொல்லீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சன்மானம் கிடைக்கும். இதை உண்மையாகவே ஒரு மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? வரவேற்பாங்க. ஆனா திலகர் என்ன பண்ணாருன்னா, விநாயகருடைய வாகனம் எலி. அப்ப நம்முடைய மத நம்பிக்கையை இன்னைக்கு பேசுறாங்க பாருங்க, மத நம்பிக்கை புண்படுதுன்னு, அதனுடைய தொடர்ச்சி யாருன்னு கேட்டா, முதல் விநாயகர் சதுர்த்தி கலவரத்தை உண்டு பண்ணியவர் யாருன்னு சொன்னா திலகர். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சனாதனத்திற்கு எதிராக ஆங்கிலேய ஆட்சி இருக்கு, நம்ம மத நம்பிக்கையை புண்படுத்துறாங்கன்னு சொல்லி அன்றைக்கு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இந்து மக்களை மதம் என்ற போர்வையில் அணிதிரட்டி கலவரத்தை தூண்டியவர் திலகர். திலகர் ஒரு பார்ப்பனர். அப்ப இந்த பார்ப்பனர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் 1970 ஒரு கதை கட்டுறாங்க. இதையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக காரங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய திமுக காரங்களே விநாயகர் சதுர்த்திக்கு இன்னைக்கு போஸ்டர் போடக்கூடிய நிலைக்கு வந்திருக்கோம். இதுலயே நமக்கு கேள்வியிலேயே 2 முரண் இருக்கு. முதல்வர் வாழ்த்து சொல்லல, ஆனால் ஏதோ ஒரு வகையில் பார்ப்பனியத்தின் மீது நம்மை அறியாமல் அதில் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இன்னைக்கு வாழ்த்து சொல்றாங்க. ஆனா 1970 என்னாச்சுன்னா, தியாகராய நகர்ல திடீர்னு ஒரு பிள்ளையார் சிலை வருது. அதை பார்த்த உடனே எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, எப்படி திடீர்னு பிள்ளையார் சிலை வந்ததுன்னு சொல்லி. அப்ப அன்றைக்கு இருந்த மூத்த காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து, சுயம்புன்னு ஒண்ணு இருக்கு, சுயம்பாவே அது வந்துச்சுன்னு சொல்லி.
அப்ப கலைஞருடைய பீரியட் அது, கலைஞர் ஆட்சியில் இருந்த காலகட்டம். அது எப்படி சுயம்பாலாம் பிள்ளையார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப தெரியுது ஒரு பார்ப்பன காவல்துறை அதிகாரியே அதை வந்து அங்க வச்சிருக்காரு பார்ப்பனர்களுடைய நோக்கம்னு சொல்லி அந்த சிலையை அப்புறப்படுத்துறாங்க. திடீர்னு எப்படி செல்ல வரும்னு சொல்லி அப்புறப்படுத்துறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அன்றைக்கு இருந்தவர்கள் இதே மாதிரி கலைஞர் மீதே நாங்க நீதி விசாரணை நடத்துவோம், நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக தயாரா இருக்கோம், இந்த மாதிரிலாம் நீங்க பண்றீங்கன்னு. இப்ப கலைஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, எந்த அளவிற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது பகுத்தறிவு சார்ந்தது மட்டுமல்ல ஜாதிக்கு எதிரான கட்சின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப கலைஞர் சொல்றாரு நீதி விசாரணை நடத்துங்க, அந்த நீதி விசாரணையில் ஒருவேளை பிள்ளையார் வந்தால் என்னோட பேரை சொல்லி இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க நம்பாதீங்க, நானே உங்கள் பக்கம்தான் இருக்கிறேன்னு, பிள்ளையாரே எங்க பக்கம்தான் இருப்பாருன்னு கலைஞர் சொன்னாரு. இந்த விஷயத்த நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்படியாக ஒரு கலவரத்திற்கான கடவுளாக ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே பிள்ளையாரதான் இவங்க உருவாக்குறாங்க. அப்ப அதற்கு எதிரான நிலைப்பாடை எடுக்க வேண்டியது திராவிடம் பேசக்கூடிய அனைவருடைய கடமை, கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுடைய கடமை. ஏன்னா தமிழர்களுடைய கடவுள் பிள்ளையார் கிடையாது. இன்றைக்கு வடக்கே ராமனையும் தென்பகுதியிலே பிள்ளையாரையும் வைத்து ஒரு மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு ஒருவர்கள் முயற்சி செய்தால் அதை முறியடிக்க வேண்டிய கடமை இந்து சகோதரர்களுக்கு இருக்கு. ஏன்னு கேட்டா நீங்களே சொல்லுங்க, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிப்பாங்க, ஒரு சின்ன பிள்ளையார வாங்கி அவங்களே சாமி கும்பிட்டு குளத்துல போய் கரைச்சிருப்பாங்க. அந்த மக்களை நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கே இன்றைக்கு பகுத்தறிவு வருதோ அவங்க அன்னைக்கு திருந்துவாங்க. அப்ப அது அவங்களுடைய நம்பிக்கை, அதுல நம்ம தலையிட முடியாது. ஆனால் அப்படி அமைதியாக கொண்டாடப்பட்ட ஒரு விழாவை இன்றைக்கு மூளைக்கு மூளை வீதிக்கு வீதி நீங்க பிள்ளையார வச்சு, பிள்ளையார் சிலைக்கும் காவி கொடிக்கும் என்ன சம்பந்தம், காவி கொடியை மாட்டி விட்டு அதற்காக வசூல் பண்ணி சின்ன பசங்க, ஒரு பார்ப்பன பசங்களாவது அந்த வீதியில நம்ம பார்க்க முடியுதா? எல்லாம் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள தண்ணி அடிக்க வச்சு, மசூதிகளுக்கு எதிராகவும் தேவாலயங்களுக்கு எதிராகவும் சண்டை போட வச்சு, சத்தம் போட வச்சு, சினிமா பாடல்களை பாடி போற வர பிள்ளைகளை அம்பளுக்க வச்சு, இந்த செயலை, இந்த கலவரத்தை இவர்கள் தூண்டுகிறார்கள் என்பதை இந்து மதத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய சகோதரர்களும் புரிந்து கொண்டு உங்களிடத்திலிருந்து கையகப்படுத்தப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழாவை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வைத்து கொண்டாடுவதற்காவது குறைந்தபட்சம் ஆர்வம் காட்ட வேண்டும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா முழுசா கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லைன்றனால நான் ஒருத்தர் மேல திணிக்க முடியாது. ஆனால் கலவரத்தை தூண்டுவதற்கு நீங்கள் துணை போகாதீர்கள் என்ற அறிவுரையை நம்மால் சொல்ல முடியும். இப்ப நீங்களே குறிப்பிட்டீங்க, கலைஞர் அவர்கள் பிள்ளையார் திடீர்னு எப்படி வருவார்னு கேட்டது, ஒரு தினமலர் பத்திரிகை பிள்ளையார் பால் குடிக்கிறதுன்னு சொல்லி இது பண்ணி அதுவும் அறிவியல் பூர்வமாக உடைக்கப்பட்டது, இதெல்லாம் பிள்ளையாரை வைத்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடைபெற்று சயின்டிஃபிக்காக அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி போன்ற நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழர் பண்பாட்டுக்கு எதிரான நிகழ்வுன்னு நீங்கள் சொல்கின்ற அனைத்தையும் மிகச்சிறப்பாக திமுக அமைச்சர்களும் திமுக நிர்வாகிகளும் தந்தை பெரியார் படத்தை போட்டு, கலைஞர் அவர்களின் படத்தை போட்டு, அறிஞர் அண்ணா படத்தை போட்டு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்தெல்லாம் ஒட்டுறாங்களே, அவர்களுக்கு அப்ப அடிப்படையே தெரியாதா திராவிட இயக்க அடிப்படையே? இல்ல, அவர்கள் செய்வது யாரோ ஒருத்தர் இரண்டு பேர் செய்தாலும் கூட அது 100% தவறு. அமைச்சர் செய்யறாங்க, இப்ப சராசரியா உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற யாரோ ஒருத்தர் செய்யறதை எடுத்துக்கிட்டு ஒரு திமுக வந்து இதை கொண்டாடுதுன்னு சொல்றது அறிவுடைமை ஆகாது, அப்படி யாரும் பேச மாட்டாங்க. அப்படி பேசினா ஏதோ வம்புழுக்கிறாங்கன்னு அர்த்தம். அமைச்சர் செய்யறாங்க, ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க செய்யறாங்கிறப்பதான் நமக்கு அது பேச்சு வருது. இது சரியானது கேள்வியும் கூட 100% அது தவறு. ஏன் 100% தவறுனா, நான் முன்னாடி ஆரம்பத்துல ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவா சொன்னேன், மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அடிப்படையில் வேறுபாடு இருக்கு. ஏன்னா இந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நாளில் இருந்து ரொம்ப தெளிவாக பெரியார் என்ற அந்த மைய புள்ளியிலிருந்துதான் அவங்களுடைய அரசியலை நகருது. ஆனா தேர்தல் அரசியலுக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் என்பதோ, எம்மதமும் சம்மதம் என்பதோ தேர்தலுக்காக அந்த நிலைப்பாடு மாறினாலும் கூட அடிப்படை கொள்கையிலிருந்து பேரறிஞர் அண்ணாவோ முத்தமிழறிஞர் கலைஞரோ 1% கூட மாறல. எப்படி மாறலன்னா, அண்ணா ரொம்ப தெளிவா சொல்றாரு, எங்களுடைய நோக்கம் என்பது இந்த அரசியல் வேட்டையோ இல்ல மந்திரி நாற்காலியோ கிடையாது, நாலாறு பெறுவதல்ல, எங்களுடைய மூதாதையர்கள் ஆண்ட அந்த அரசை மீண்டும் கொண்டு வருவது, புதிய அரசை அமைப்பது. அதே போல பேரறிஞர் அண்ணாவினுடைய சொற்களில் வர்ணாசிரமத்தை எதிர்ப்பதோ மனு தர்மத்தை எதிர்ப்பதோ ரொம்ப சாதாரணமான வார்த்தைகள் எல்லாம் அவர் கையாளல. அவர் கையாண்ட அனைத்து வார்த்தைகளுமே மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது.
அதே போல கலைஞர் அவர்களும் போற போக்குல அம்பாள் என்றைக்கிறா பேசினார்ன்ற வசனமா இருக்கட்டும், இல்ல ராமன் எங்க பிறந்தார்ன்றதாக இருக்கட்டும், பிள்ளையார் எங்க பிறந்தார்ன்றதா இருக்கட்டும், இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக தாங்கள் இந்த கொள்கையில் தான் பயணிக்கிறோம் என்பதை பறைசாற்றிய வார்த்தைகள். அது மட்டுமல்லாமல் ஆட்சியில் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களே இருக்கட்டும், எல்லா திட்டமுமே சமத்துவ நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களும் அந்த பாதையில் ரொம்ப சரியாக போறாரு. எப்படி சரியா போறாருன்றத நம்ம ரொம்ப தெளிவா சொல்றோம்னா, இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியில இருக்க வானதி சீனிவாசன் முதற்கொண்டு கத்திக்கிட்டே இருக்காங்க, ஏன் நீங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லல, ஏன் நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலன்னு. அவர் சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாருன்னா, சமத்துவ சமுதாயம் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை நோக்கம்ன்றதுல அவங்க தெளிவா இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குறைந்தபட்சம் பெரியாரை வாசிக்கவே வேண்டாம். ஏன்னா நீங்க பெரியாரை வாசிப்பதை கூட ரொம்ப கடினமா இருக்கலாம், பெரியார் பேசியது எல்லாமே வெளிப்படையாக பெரியார் பேசினார். ஒருவேளை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் குறைந்தபட்சம் அண்ணாவையும் கலைஞரையும் வாசிக்க வேண்டும். ஏன்னா அண்ணாவையும் கலைஞரையும் வாசித்தாலே 100% பகுத்தறிவுவாதிகளாக நாம் மாறிவிட வேண்டும். ஏன்னு கேட்டா, இதே அண்ணாவும் தேர்தல் அரசியல நின்னாரு, கலைஞரும் தேர்தல் அரசியல நின்னாங்க, அவங்களும் ஓட்டு கேட்டு போனாங்க. ஆனால் ஓட்டு கேட்டு போகிற போது எந்த இடத்திலையுமே அவருடைய அடிப்படை கொள்கையான நாத்திகத்தை அவர்கள் சமரசம் செய்து கொள்ளவே இல்லை. இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒருவேளை பயம் இருக்கலாம், ஐயோ நம்ம இந்த வாழ்த்து சொல்லலைன்னா நமக்கு நாளைக்கு பிரச்சனை வருமோன்னு. நிச்சயம் வராது. நான் ஏன் அது உறுதியா சொல்றேன்னா, தமிழ்நாடு என்பது ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு மாநிலம். இங்கே கலவரத்திற்கும் அமைதி சூழலுக்குமான வேறுபாடு மக்களுக்கு தெரியும். அதே போல நாத்திகம் பேசுறதுன்றது ஒரு கொலை குத்தம் கிடையாது. ஏன்னா நாத்திகம் பேசக்கூடிய, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கலைஞர் தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர். நாத்திகம் பேசிய பேரறிஞர் அண்ணா தான் சுயமரியாதை திருமண சட்டத்தை சுயமரியாதை உணர்வோடு கொண்டு வந்தவர். அப்ப நாத்திகம் என்பது மனிதத்திற்கானது. நீங்க நாத்திகம்னா கூட பேச வேண்டாம், குறைந்தபட்சம் சனாதனத்தை பேசக்கூடிய, சனாதனத்தை பறைசாற்றக்கூடிய, கலவரத்தை தூண்டக்கூடிய மத பண்டிகைகளுக்கு, அது எந்த மத பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, வாழ்த்து சொல்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும் அல்ல, அடியோடு நிறுத்த வேண்டும். இல்லப்பா, பாஜக வந்து இந்துக்களுக்கான ஒரு அரசாக இது இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதற்கு பதிலீடாக திமுக, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, இந்துக்களுக்கு எதிரி அல்ல, நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல, இது போன்ற சொல்லாடல்களிலே திமுக செய்தி தொடர்பாளர்கள் பலர் தொலைக்காட்சிகளை பேசுவதை பார்க்குறோம். அதாவது இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ங்கிற பிரச்சனை கிடையாது, நாங்கள் தமிழர்களுக்கான கட்சி, திமுகங்கிற ஒரு இன அடிப்படையில் உருவான கட்சி, இன உணர்வு கட்சி, பெரியார் ஒரு இன அடிப்படையிலான ஒரு அரசியல் செய்த தலைவர், அந்த அடிப்படையில் நாங்கள் தமிழர்களுக்கான கட்சி, எங்களையே இந்துக்களுக்கு எதிரானது, கிறிஸ்டினுக்கு எதிரானது சொல்கிறீங்க, நாங்கள் இந்துக்கள் மட்டும் இல்லை அனைத்து மதத்தினருக்குமான தமிழர்களுக்குமான கட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி இல்லை, இந்துக்களுக்கு எதிரி இல்லைன்னு அவங்க சொல்கிறது மூலமாக இந்து அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ்க்கு டிஎம்கே வர நிர்பந்திக்கப்படுதோ, பிஜேபி அப்படி ஒரு நிர்பந்தத்தை திமுகவுக்கு ஏற்படுத்துதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இல்லை, பிஜேபியினுடைய கையில் வந்து இப்ப ஒண்ணுமே இல்லை, சரக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, இவங்க ஆட்சியை எப்படியாவது குழப்புவதற்கு நிறைய வழிமுறைகளை பார்த்தாங்க. இதை ஏதாவது செஞ்சாங்கன்னா இதை வச்சு பிரச்சனை பண்ணிடலாம், இதை வச்சு கலவரம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பார்த்தாங்க. அது நம்ம லிஸ்ட் போட்டு சொல்லலாம். ஆட்சி வந்த காலகட்டத்திலிருந்து அதை பண்ணாங்க. அவங்க எங்க கடைசியில வந்து முடியுதுன்னு பார்த்தா, இவங்களால ஊழல் புகார்களை நிரூபிக்க முடியல, இல்ல மற்ற நடவடிக்கைகளை குற்றம் சாட்ட முடியல, கொரோனாவை வைத்து இவங்களால எதுவும் பண்ண முடியல. அப்ப இவங்க கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா, வழக்கம் போல மத நம்பிக்கை. அப்ப இந்த மத நம்பிக்கைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே இந்துக்களுக்கு எதிரான கட்சியாக திமுகவை நிறுத்த பாக்குறாங்க. அதுல அவங்க 100% வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு கூட வரக்கூடிய காலகட்டத்துல இருக்கு. ஏன்னா சாதாரணமாக தர்மபுரியிலுடைய எம்பி மரியாதைக்குரிய செந்தில் அவர்கள் ரொம்ப வெளிப்படையா இந்த மாதிரி அரசு விழாக்களில் வந்து மதம் சார்ந்த எந்த செயலுமே செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாரு. ரொம்ப துணிச்சலா பேசினாரு. அதை பயன்படுத்தி இவங்க கலவரத்தை தூண்ட பார்த்தாங்க, ஆனா அது கலவரம் ஆகல. அதே போலதான் மைக்கேல் பட்டியில் அந்த மாணவியுடைய செயலையுமே இந்துக்களுடைய பிரச்சனையா மாத்துறாங்க. அப்ப ஒவ்வொரு பிரச்சனையுமே இந்துக்கள் பிரச்சனையா மாத்துறாங்க. அப்ப திமுகவுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரான கட்சி கிடையாது என்பதை நீட்டிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும், பொதுமக்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி,
பெரும்பான்மையான இங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னா இந்து மத நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க தான். அப்ப இந்த பெரும்பான்மை நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்து மதத்தில் உண்மையாகவே அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இப்ப நீட் தேர்வு ஒழிப்பு அப்படின்றது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தாண்டி பெரும்பான்மை இந்துக்களுக்கு தானே அது சாதகமானதா இருக்கும், பெரும்பான்மை இந்துக்களிலிருந்து மருத்துவர்கள் உருவாக தானே சாதகமா இருக்கும். இப்ப தேசிய கல்விக் கொள்கையை திமுக எதிர்க்குதுன்னு சொன்னா பெரும்பான்மை இந்து பிள்ளைகள் படிக்கதானே சாதகமா இருக்கும். இப்ப அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராக திட்டத்தில் திமுக உறுதியா இருக்குன்னு சொன்னா பெரும்பான்மை இந்துக்களுக்கு தானே அது சாதகமா அமையும். அப்ப இங்க பெரும்பான்மை இந்துக்கள் சிறுபான்மை இவர்கள் அப்படின்றதே பிஜேபியோட அஜெண்டா. ஆனா நம்முடைய நோக்கம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட மக்களுக்கான கட்சி, தமிழர்களுக்கான கட்சி, அப்ப இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதில் இந்த 3% பார்ப்பனர்களுக்கும் இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கூட்டத்துக்கும் நெருக்கடி இருந்துகிட்டேதான் இருக்கும், இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் இருக்கும். முதல்வர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் வந்து டெல்லிக்கு போறது கை கட்டி நிக்கிறதுக்கு கிடையாது, ஒருபோதும் பிஜேபியோட நாங்க கூட்டணியோ சேரவோ மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதைதான் நம்புகிறோம். ஏன்னா திமுக என்பது மனிதர்களுக்கான தமிழர்களுக்கான கட்சி, பிஜேபி என்பது பார்ப்பனியத்துக்கும் கார்பரேட்டுக்குமான கட்சி, இரண்டுக்கும் எப்போதுமே ஒத்து போகாது என்பதை தமிழர்கள் அறிவார்கள். எனவே திமுக என்பது நாங்கள் இந்து மக்களுக்கு, அதாவது தீபாவளிக்கும் விநாயக சதுர்த்திக்கும் பெரியார் படத்தை போட்டு வாழ்த்து சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் அதே சமயம் திமுக பாரம்பரியம் அப்படிப்பட்டதல்ல. டாக்டர் செந்தில் போன்றவர்கள் தான் அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறார்கள், அவர்கள் போன்றவர்கள் தான் திமுகவின் அடையாளம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் ஒரு தாய் கட்சியிலிருந்து எடுத்து உரைச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா திமுக அதிமுக எந்த எல்லா திராவிட கட்சிக்குமே ஒரு தாய் கட்சியாக தான் திராவிட கழகம் இருக்குது. இந்த திராவிட கழக தலைவர் ஆசிரியரே பல முறை சொல்லியிருக்கிறார். அந்த விதத்தில் இன்றைக்கி விநாயக சதுர்த்திக்கு பெரியார் படத்தை போட்டு வாழ்த்து, ஆனால் அந்த பதிவை நீக்கியிருக்காங்க, ஒரு கடுமையான கண்டனங்கள் வந்துருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அரசியல் கட்சின்றத நம்ம சொல்ல வரோம், ஒரு பதிவை போடுறாங்க, போட்டுட்டு நீ பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் கலைஞர் படத்தையும் பயன்படுத்தி போடலாமான்ற எதிர்ப்பலைகள் வருகிறப்ப அதை நீக்கணும்ன்ற உணர்வும் பயமும் வருது பாருங்க. அந்த பயம் உணர்வு அதிமுகலயோ பிஜேபிலயோ நம்ம எதிர்பார்க்க முடியாது, இல்லை வேற அரசியல் கட்சிகள்லயோ எதிர்பார்க்க முடியாது. ஆனா திமுக கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா இந்த கட்சியினுடைய அடிப்படை சரியாக இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர் செந்தில் போன்றவர்கள் தான் உண்மையான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளங்கள். இந்துத்துவாவை பறைசாற்ற மனநிலை இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் திருத்தப்பட வேண்டியவர்கள், அவர்களிடத்தில் வாசிப்பை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பா, விநாயக சதுர்த்தி இது ஒரு இந்து மத பண்டிகையா, மற்ற மத பண்டிகைக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, மற்றதை எப்படி பார்க்கிறார்கள், இதை எப்படி பார்க்கிறார்கள், எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய சட்ட நுணுக்கம் மற்றும் அறிவியல் மனப்பான்மையிலிருந்து உங்களுடைய விமர்சன பார்வைகளை பதிவுகளை ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.